ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அனைவரும் கூடி ஓர் குளமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காக அவரை போற்றுவோம். அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றும் அவருடைய பாதையில் நாம் வழிநடத்தப்பட வேண்டுமென்றும் மேலும் இறந்து போன வேலிப்பிள்ளை யோகராஜா என்கிற அடியாருக்கு ஆண்டவர் நித்தியலை பாற்றியை கொடுக்க வேண்டுமென்றும் செபிப்போம். சகோதர சகோதரிகளை தூயமில்லை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்லுகிறவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையாலே பொழுதும் கனியான தூயமெரியாலையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்லகிறவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தொள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்று பிள்ளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நிலவுகளில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல்
ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் புறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி, ஒளியின் பனி, இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். விண்ணுலகின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணகத்தில் நின்று ஆண்டவர் மண்ணகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொலுவீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். விண்ணகத்தில் நின்று ஆண்டவர் மண்ணகத்தை கண்ணோக்கினார். நீர் எழுந்தருளே சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. விண்ணகத்தில் நின்று ஆண்டவர் மண்ணகத்தை கண்ணோக்கினார். அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். விண்ணகத்தில் நின்று ஆண்டவர் மண்ணகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகில் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். விண்ணகத்தில் நின்று மண்ணாண்டவர் மண்ணகத்தை கண்ணோக்கினார். ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம்மாட்சியுடன் திகழ்வார். விண்ணகத்தில் நின்று ஆண்டவர் மண்ணகத்தை கண்ணோக்கினார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். விண்ணகத்தில் நின்று ஆண்டவர் மண்ணகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். விண்ணகத்தில் நின்று ஆண்டவர் மண்ணகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். விண்ணகத்தில் நின்று ஆண்டவர் மண்ணகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தின் நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணகத்தில் நின்று ஆண்டவர் மண்ணகத்தை கண்ணோக்கினார். நற்செய்திக்கு முன்வாத்தொழி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாண்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தியில் எழுதிய நற்செய்தியில் இருந்த வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஜேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஒரு நாள் ஒரு குடும்பத்தினர் கடற்கரைக்கு சென்றார்கள்.
அங்கே வளமையாக அந்த கடலில் மக்கள் நீராடுவது வழக்கம். தகப்பனும் மகனும் நீராடுவதற்காக கடலுக்குள் சென்றார்கள். கடலுக்குள் சென்று நீராடிவிட்டு கரைக்கு சேர்ந்தார்கள். ஆனால் மகன் அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா மீண்டும் ஒரு தடவை நாங்கள் கடலுக்குள் சென்று குளித்து விட்டு வருவோம் என்று. அப்பொழுது அப்பா, சரி நானும் உன்னோடு வருகின்றேன், உனக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று. தந்தையும் மகனும் கடலுக்கு குளிக்க சென்றார்கள். பெரிய ஒரு அலை வந்தது, இருவரும் தத்தளித்தார்கள். அப்போது இடைநடுவே ஒரு பெரியவர் குளித்து கொண்டிருந்தார். அவர் இந்த இருவரையும் பார்த்து சத்தமாக, நீங்கள் என் பக்கமாக வாருங்கள், என்னிடம் வந்தால் இங்கு அலையினுடைய தாக்கம் குறைவாக இருக்கின்றது, ஆகவே தப்பிவிடலாம் என்று. அதற்கமைய தந்தையும் மகனும் இந்த பெரியவர் இருக்கின்ற பக்கத்துக்கு வந்தார்கள், காப்பாற்றப்பட்டார்கள், கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். பல சுமைகள் பல துன்பங்கள் நம்முடைய வாழ்வை நொறுக்குகின்றன. நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய சுமைகளையும் உரைக்கிடுவோராக இருப்பவர் இயேசு. இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், இஸ்ரவேல் மக்கள் எவ்வாறு பாவத்து நிமித்தம் வெவ்வேறு நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள். சில இன மக்களுக்கும் அடிமைகளாக இருந்தார்கள். பபிலோனியா, அசீரியா, கிரேக்கம் போன்ற இடங்களிலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் அடிமைகளாக இருக்கின்ற வேளையில் எசாயா இறைவாக்கினர், வெளித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரை நோக்கி என்று சொல்கிறார். தங்களுடைய பாவ நிலையை அறிந்து கொண்டு வெளித்தெழுங்கள், ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு மன்றாடுங்கள், ஆண்டவர் உங்கள் மீது இருக்கின்ற கோபக்கணையை குறைத்து விடுவார், தணித்து விடுவார். மேலும் வேண்டும் மீண்டும் பாவங்களை செய்து ஆண்டவருக்கு வேதனையை உண்டாக்க வேண்டாம் என்று. இஸ்ரவேல் மக்களும் அவ்வாறே எசாயா வரை வாக்கி சொல்வதற்கிணங்க அவர்கள் வெளித்தெழுந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி புகழ்ந்து பாடினார்கள். கடவுள் தாமே ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே வழிநடத்தி கொண்டு வருகிறார். திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்னவர் தேவையின் நிமித்தம் அவர் நம்மை போஷித்து வருகிறார். எனவே அவர் மீது நாங்கள் நம்முடைய நம்பிக்கையை முழுமையாக பதித்து அவரிடம்தான் எல்லாம் இருக்கின்றன, அவரிடமிருந்துதான் நமக்கு தேவையானவை கிடைக்கின்றன என்கிற மனநிலையோடு தொடர்ந்தும் வாழ்வோம். ஆமீன். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சிடுவாய், தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சிடுவாய், வழங்கிட கனியோனவோ இன்றி வாடிடும் வரியோர் பலரறிவா, வழங்கிட கனியோனவோ இன்றி வாடிடும் வரியோர் பலரறிவா, வெறும் பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சிடுவாய். சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாய் இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும்.
உன்னம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து இனரப்பை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உணாற்றிலும் நம்பிக்கையோடு அறிக்கிடுகின்றோம். மாற்றினோர் மீண்டும் வருவாரென உறுதியோடு இது நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வானது அறிவோடு சேர்ந்து நாங்களும் இப்போல் தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மோற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வர்மளவும் உமது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்ற மக்கு ஒளியம்பரிய தவணங்களை ஏற்றுக்கொண்டேர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் ரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய ஜோசப் பொன்னையா எல்லாத்தையும் நாய் அனைவரோடும் மகத்திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தருளம். தந்தையை நீர் இவ்வளையந்தவிடம் அழைத்து கொண்ட வேலிப்பிள்ளை யோகராஜா எனும் அடியா நினைவு கூர்ந்தருளம். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர் உயிர்ப்பிலும் அவரை பொழிருக்க செய்தருளம். மேலும் உயிர்த்தலும் எதிரோக்களின் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமகளியினுள் ஏற்றறலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவ்வளவுகளும் குந்தரை வாழ்ந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்போது தேத்தும் வரமறல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக,
தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. வந்தோமோ
மேலோனினுள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே வந்தோமாய்ந்தற்கு சந்தோஷமாக பாடி உன் தாய் ஒலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.